இந்த குட்டி புறா யாராலேயோ அட்டாக் பண்ணப்பட்டு நகர முடியாமலும் பறக்க முடியாமலும் எங்கள் வராண்டாவில் வந்து விழுந்து கிடந்தது. இதை யாராவது எடுத்துகிட்டு போய் கவனிக்கலான்னு சொல்லும்போது இந்த குட்டி பையன் ரொம்ப ஆசையாக அதை எடுத்து கொண்டு போனான். இரவு நேரத்திலேயே அதுக்காக ஒரு கூண்டும் வாங்கி அதில் இந்த பறவையை வைத்து அந்த இரவு இதை பராமரிக்கிறான். பயத்தில் குறுகி இருந்த இந்த புறா இப்போ ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு தைரியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த இரவு அதுக்கு எல்லாருமே அன்பு கொடுத்து அந்த வீட்டில் இருந்தவங்க அனைவரும் அதை நன்றாக கவனித்து கொள்கிறதுனால இம்மீடியட்டாகவே அது ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. அந்த குட்டி பையன் அக்ஷித் இந்த புறாவிடம் காட்டின அன்பு என்னை ரொம்ப நெகிழ வைத்தது. அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி, முடியாதவர்களிடம் அன்பு செலுத்தும் போது அது அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்குது. ஒரே நாளிலேயே அது வீட்டுக்குள்ளே பறக்கவும் ஆரம்பித்து விட்டது. அந்த குட்டி பையன் அக்ஷித்துக்கும் ஒரே சந்தோஷம் இந்த பறவையுடன். எவ்வளவு ஃபீட் பண்ணியும் அந்த பறவை சாப்பிடவே இல்லை. கடைசியில் அவர்கள் விசாரிக்கும்போது இது காட்டுப்புறா, நம்ம அதுக்கு ஃபீட் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடித்தார்கள். அது சுதந்திரமாக இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த குட்டி பையன் இதையும் அக்செப்ட் பண்ணிட்டு இதை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறான். இது அத்தனையுமே ஒரு 3 days நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான். உயிர்கள் எடுத்து அன்பு வேண்டும் என்று சொல்லித்தரோம். குழந்தைகள் இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சிக்கே எல்லை இல்லை. இதை பார்க்கிற நாம் நமக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது அதை கடந்து போகாமல் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்களும் உங்கள் அப்ரிசியேஷனை இந்த குழந்தைக்கு கொடுக்கலாமே கமெண்ட்ஸில். நன்றி.